guys, welcome back to my channel. In the vlog la enna paaka porom pathina puri potato masala eppadi pandradha na paaka porom vaanga paakalam. Adukku munnadi nama channel la subscribe pannadhavanga keela iruka subscribe button press panikonga. Inikku enna panna porom pathina puri apperama vande urlakalang masala dhaan panna porom. Vaanga eppadi pandradhen paakalam. First na vande godhum maavu dhaan edukka poren, maida maavu edukala. Godhum maavu vande nalla soft ah pesinju vechirken. நான் எப்படி சாஃப்ட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் ரெண்டு வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா மட்டும் ரெண்டாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ மசாலா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கின பிறகு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் காரத்துக்கு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாவும் காரத்துக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகா தான் ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொட்டேட்டோ. அந்த பொட்டேட்டோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அது கொதிக்கணும். நல்லா கொதித்து அது வந்து நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் லாஸ்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போயே பார்த்திங்கன்னா அது சைட்லலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்குது இப்போது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து அது சுண்டுற வரைக்கும் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் மசாலா. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ பாருங்கள் நான் பூரிக்காக வந்து குட்டி குட்டியாக கோதுமை மாவு வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நமக்கு வந்து போட்டு எடுக்க வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தரட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருந்த மாவு எடுத்து இது மாதிரி மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் போட போகிறேன். நான் எப்படி போடுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் தடியாகவே போட்டுக்கோங்க பூரிக்கு. அப்போ தான் வந்து நல்லா பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வரும். பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த தட்டி வச்ச பூரி வந்து போட்டு எடுக்க போகிறேன். இப்போ மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பிருச்சு. நல்லா உப்புன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நல்லா உப்பி இருக்கு பாருங்கள். நல்லா ரெண்டு சைடும் வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்து மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு.
இப்பாருங்கள் பூரியோ மசாலாவும் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூரி பொட்டேட்டோ மசாலா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.